வெல்கம் டு மயிலு சமையல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா கேரட் பாயாசம் தான். இது நம்ம ஈஸியாக 15 minutesலாம் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாங்க. கேரட் நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் மயிலு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் கொடுத்து ஆல் கொடுங்க. அப்போ நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். பாயாசம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் 2 கேரட் எடுத்திருக்கேன். 1 கேரட் இந்த மாதிரி ரவுண்டாகவும் இன்னொரு கேரட்டை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். சர்க்கரை 1/2 கப். நீங்கள் எந்த கப்பில் சர்க்கரை 1/2 கப்பை மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் 1 கப் பாயில்டு மில்க் எடுத்துக்கோங்க. 1/2 கப் பாயில்டு மில்க், 4 முந்திரி, 4 பாதாம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 4 முந்திரி, 4 பாதாம், 3 ஏலக்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்கலாம் அதில். அதோட 1 கப் பால் சேர்த்துக்கலாம். முந்திரி பாதாம் இது ரெண்டையும் சேர்த்திட்டு நம்ம 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ விசில் இறங்கிடுச்சு. இதில் இருக்க கேரட் பாதாம் முந்திரி இதை மட்டும் நம்ம மிக்ஸியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம், அப்படியே பேஸ்டுமாய் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம பாதாம் முந்திரி ஏலக்காய் இதெல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சோம்ல அதை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. கேரட் தோல் வந்து சுருங்கணும். இப்போ கேரட் நல்லா தோல் சுருங்கிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம மிக்ஸியில் போட்டு அடைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் நம்ம குக்கரில் மீதி இருந்துச்சு இல்லைங்க பால், அதை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். இதில் நம்ம 1/2 கப் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை இதில் கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொதி வர டைமில் நம்ம சர்க்கரையை சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பால் கூட இன்னும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரைஞ்சதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு நம்ம நெய்யில் போட்டு வறுத்தெடுத்த பாதாம் முந்திரி ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு இப்போது சுவையான கேரட் பாயாசம் ரெடி ஆயிருச்சு. எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மயிலு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.